வெல்கம் டு ட்ரெஷர் ரோ ட்ரீட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலட்சுமி பூஜை வந்து எப்படி வந்து பண்ணோம் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி வந்து செலப்ரேட் பண்ணியிருந்தோம் அதுலேருந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் இனிமேல் வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கலசம் வந்து எடுத்துக்கோங்க அந்த கலசத்துக்கு வந்து நூல் வந்து சுற்றிக்கோங்க நூல் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து நூல் சுத்தலாம் அப்படி இல்லைனா வந்து துணி வந்து கட்டுறதா நூல் வந்து நீங்கள் வந்து தவிர்த்திடலாம் கலசத்தில் வந்து அரிசியும் வந்து ஃபில் பண்ணலாம் தண்ணியும் வந்து ஃபில் பண்ணலாம் தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி தான் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் அரிசி ஃபில் பண்ணுறதுமே ஒரு நல்லது தான் இதுக்கப்புறமா வந்து பன்னீர் கொஞ்சமாக வந்து நான் சேர்த்துக்கிறேன் சில பேர் பன்னீர் நிறைய சேர்ப்பாங்க அறு தண்ணி கம்மியாக சேர்ப்பாங்க இல்லை பாதிக்கு பாதி அப்படி சேர்த்துப்பாங்க இது கூடவே வந்து கலசப்பொடி வந்து சேர்க்குறேன் கலசப்பொடி வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே வந்து கிடைக்கும் இந்த கலசப்பொடியில் ஜாதிக்காய் வால்மிளகு மிளகு பச்சை கற்பூரம் அப்புறமா ஜாதி பத்திரி வெட்டி வேரி ஏலக்காய் துளசி அதுக்கப்புறம் நிறைய பொருள் வந்து இதுல வந்து சேர்த்துருப்பாங்க நீங்க வந்து அரிசி கலச வைக்கிறதா இருந்தா இந்த பொடியும் பன்னீரும் வந்து நீங்க வந்து தவிர்த்திடலாம் இந்த பொடி எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வந்து கொடுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அட்ராக்ட் பண்ற தன்மை வந்து இருக்கு இது கூடவே வந்து ஒரு லெமன் வந்து சேர்த்துக்கோங்க லெமன்ல வந்து புள்ளி கூடி எதுவுமே வந்து இருக்கக்கூடாது லெமன் சேர்க்கறது ரொம்பவே நல்லது அதனால் கண்டிப்பாக லெமன் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே வந்து மஞ்சள் கொம்பு இது கூடவே வந்து கோல்டு காயின் எதாவது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை வந்து கோல்டு எதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து உங்கள் பெரியவங்க கிட்டேருந்து வாங்கி சேர்க்கறது இன்னுமே ரொம்ப நல்லது வரலட்சுமி விரதம் வந்து பல வருஷமாக செய்கிறவங்க வந்து அப்படியே தலைமுறை தலைமுறையாக அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க அதில் போடுற பொருள் எல்லாம் இது கூடவே வந்து அஞ்சு ரூபாய் காயின் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு ரூபாய் காயினோ சேர்க்கலாம் அஞ்சு ரூபாய் காயினும் வந்து சேர்க்கலாம் ஒம்பது காயின் வந்து நான் சேர்த்துருக்கேன் கூடவே ஜாதிக்கா இது கூடவே வந்து மாசுக்காவும் நான் வந்து சேர்த்துருக்கேன் எல்லாமே ரொம்ப வாசனையாக இருக்கிற பொருள் அதனால இதெல்லாம் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான பொருள் நீங்கள் இதை வந்து சேர்த்தாலும் சேர்க்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ஆனா ஏலக்காய் வந்து கண்டிப்பா வந்து சேர்க்கணும் நான் வந்து அஞ்சு ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன் அஞ்சு ஏலக்காயுமே நீங்க வந்து சேர்த்துக்கலாம் அஞ்சு லவங்கம் வந்து சேர்த்திருக்கேன் நீங்க வந்து அரிசி கலசம் வைக்கிறதா இருந்தா நீங்கள் வந்து எல்லாமே கம்மி கம்மியான குவான்டிட்டியில் வந்து சேர்த்துக்கலாம் லெமன் இதெல்லாம் வந்து எல்லாமே கண்டிப்பாக வந்து சேர்க்க வேண்டிய பொருள் இது கூடவே வந்து காதோல கருகுமணியும் வந்து சேர்ப்பாங்க இது எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அரிசி கலசம் வைக்கும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னால் நம்ம இப்போ சேர்த்துருக்க அந்த ஏலக்காய் இந்த மாசிக்காய் ஜாதிக்காய் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் தண்ணி கலசத்தில் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது இது கூடவே வந்து குபேர நாணயமும் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் அஞ்சு கோமத்தி சக்கரமும் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து வசம்பு நான் வந்து சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து அரிசி கலசம் வைக்கிறதா இருந்தால் வசம்பு ஒரு சின்ன துண்டு வந்து போட்டால் போதும் ஏன்னா அந்த அரிசியை வந்து நம்ம திரும்பி வந்து சமைக்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம் அதுக்காக தான் ஒரு சின்ன துண்டு வந்து கற்பூரம் பச்சை கற்பூரம் வந்து தண்ணியிலலாம் கரையவே கரையாது கூடவே ஒரு சிட்டிக அளவுக்கு குங்குமப்பூவும் வந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த குங்கும பூ வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இருந்தால் சேர்க்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல கூடவே வந்து கொஞ்சமாக வந்து குங்குமம் இது மஞ்சள் வந்து போடுறதுக்கு பதிலாக மஞ்சள் கொம்பு வந்து நம்ம வந்து சேர்த்துட்டோம் சேர்த்துட்டோம்ல வந்து தான் மெயின் கலசத்துக்குள்ளே போடுறதுக்கு ஒரு ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு இதையும் வந்து சேர்த்து வச்சு போட்டுருங்க அது கூடவே வந்து ஒரு ரூபா காயின் போடுறதா அந்தளவு போடல நான் வந்து அஞ்சு ரூபா காயின் வந்து ஒம்பது போட்டிருக்கிறதுனால இது கூட வந்து நான் சேர்க்கலை பூஜைக்கு வந்து கலசம் தான் மெயின் ஆனால் நீங்கள் கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பொருள் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகரை தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்கு முன்னாடியே வந்து விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து இந்த கலசத்தை வந்து நம்ம ரெடி பண்ணணும் இது கூடவே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது பொடி நாற்பது ரூபான்ட்டு வாங்கிட்டு வந்தேன் இது எல்லா நாட்டு மருந்து கடைலையுமே கிடைக்கணும் இப்போ காமிச்ச எல்லா பொருளுமே வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே உங்களுக்கு வந்து இது அவைலபிளாக இருக்குது இது நான் வந்து ஹைட் ஏற்றுறதுக்காக கீழே ஒரு பித்தளை குண்டா அதுக்கு மேலேயும் இன்னொரு பித்தளை குண்டா வந்து வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து கலசம் வந்து வைக்க போகிறோம் இந்த பித்தளை குண்டானுக்கில் நான் வந்து அரிசி வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் கீழே வாழையில வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கைப்பிடி அரிசி வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் அஞ்சு கைப்பிடி பச்சரிசி வந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த குண்டாலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம சாப்பிட்ற அரிசியை வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன் இது வந்து வெயிட்டுக்காக தான் நான் வந்து ஃபில் பண்ணது இப்போ புடவை கட்டினா அதுக்கு மேலே அந்த கலசம்லாம் வச்சு அது வந்து தாங்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அரிசி தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் தண்ணி ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷனல் தான் தண்ணி ஃபில் பண்ணுறதா இருந்தால் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா தண்ணி வந்து அந்த குடம் வந்து ஆடும்போது தண்ணி அதெல்லாம் வெளியில் வந்து விழறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால தான் நான் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணலை இந்த அரிசியை வந்து நீங்கள் அப்படியே உங்கள் சாப்பாடு ட்ரம்மில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கலசத்தோட பவர் வந்து அந்த அரிசிலுமே இறங்கும் இப்போ அம்மனுக்கு புடவெல்லாம் கட்டி வந்து ரெடி பண்ணியாச்சு அதுக்கு மேலே வந்து கலசம் வந்து வைக்க போகிறோம் இப்போ வந்து அம்மனுக்கு வந்து புடவை கட்டி ரெடி பண்ணியாச்சு நீங்கள் வந்து புடவை கட்டுறதா இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் வந்து புடவை கட்டாமல் வெறும் அந்த பாவாடை மாதிரியே வந்து விற்கும் அம்மனுக்கு பாவாடைன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடைகளில் வந்து கொடுப்பாங்க துணி விற்கிற கடையிலேயே வந்து கிடைக்கும் இல்லை நாட்டு மருந்து கடையில் கூட உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் எங்கள் அம்மனுக்கு வந்து புடவை கட்டுறதா இருந்தால் புது புடவை வந்து கட்டணும் நம்ம யூஸ் பண்ண புடவை வந்து நம்ம கட்டக்கூடாது ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கு நிறைய வந்து சேஃப்டி பெயின்ஸும் இந்த துணிக்கு காய வைக்கிற அந்த கிளிப்புமே வந்து உபயோகப்படும் அதுவுமே நீங்கள் வந்து ரெடியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க கலசத்து மேலே வைக்கிற தேங்காவை வந்து ஃபுல்லாக வந்து மஞ்சள் வந்து தடவிடணும் மஞ்சள் தடவிட்டு அதில் வந்து குங்குமம் வந்து வைக்கணும் ஒரே ஒரு பொட்டு குங்குமம் வச்சாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் நாமம் போட்டாலும் பரவாயில்ல அதுக்கு மேலே வந்து கலசத்துக்கு வைக்கிற தேங்காயில் வந்து ஃபுல்லாக வந்து அதுக்கு துணி வந்து சுற்றிடுவாங்க எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து துணி வந்து வச்சோம் ப்ளவுஸ் பீட் வந்து எதாவது சுற்றி வந்து வைப்பாங்க அதுக்கு மேலே வந்து அம்மன் முகம் வந்து கட்டுவாங்க இல்லை நீங்கள் அந்த ப்ளவுஸ் பீட் வைக்கலனாலும் பரவாயில்ல இந்த கலசத்துக்கு நடுவில் வந்து அஞ்சு மாயலை வந்து வச்சு அதுக்கு மேலே தான் வந்து இந்த தேங்காய் வந்து வைக்கணும் மாயலை உங்களுக்கு கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக வந்து வெத்தலை கூட வந்து வைக்கலாம் அஞ்சு வெத்தலை இல்லை ஏழு வெத்தலை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட்டிக்கலாம் இந்த துணி கட்டினதுக்கு மேலே வந்து அம்மன் முகம் வந்து வச்சு வந்து கட்டியாச்சு கட்டும்போது வந்து நல்லா இறுக்கமாக வந்து கட்டிக்கோங்க அது கீழே விழாத அளவுக்கு அம்மனுக்கு வந்து கண்டிப்பாக வைக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனை இருக்க பூ அப்புறமா கண்டிப்பாக வந்து பூ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பொருள் கண்டிப்பாக வந்து ஒரு தாமரை பூவாது நீங்கள் வந்து வைக்கணும் அம்மனுக்கு இப்போ நான் வந்து வச்சிருக்கேன் அதை வந்து காட்டுறேன் பாருங்கள் நாங்கள் வந்து கலசம் தெரியுற மாதிரி தான் அந்த புடவை வந்து கட்டியிருக்கோம் அம்மனுக்குமே நம்ம வந்து தாம்பூலம் வந்து வச்சு கொடுக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புடவை ப்ளவுஸ் பிட்டு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் மஞ்சள் கயிறு மஞ்சள் கொம்பு லெமனு அதுக்கப்புறமா அம்மனுக்கு பிடிச்ச ஒரு பழம் ஏதாவது வைக்கலாம் கண்ணாடி சீப்பு அதுக்கப்புறமா ஒரு ரூபாய் காயின் வந்து நான் வச்சுருந்தேன் அப்புறமா நிறைய வலையில் வந்து வச்சுருந்தேன் அப்புறமா நம்ம வீட்டுக்கு வர எல்லாருக்குமே வந்து தாம்பலும் அது கூடவே வந்து கண்ணாடியும் சீப்பும் வந்து கண்டிப்பாக வச்சு வந்து கொடுக்கணும் அப்புறமா குழந்தைங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு பென் பென்சில் எரேசர் இந்த மாதிரி பொருள்லாம் கூட வந்து வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் சந்தனம் ட்ரை ஃப்ரூட்ஸு நிறைய பழங்கள் அம்மனுக்கு பிடிச்சமான அஞ்சு பழம் வந்து சாத்துக்குடி மாதுளை பழப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் கூட வந்து வச்சுருக்கேன் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து திருஷ்டி வந்து எடுக்கணும் திருஷ்டி எடுத்துகிட்டு கீழே வந்து வாசலில் வந்து அதை கொண்டு போய் நீங்கள் வந்து கொட்டிடலாம் வச்ச அந்த ரெண்டு நாளுமே மூணு வேலையுமே வந்து நெய் வந்து வைக்கணும் ரொம்ப சிம்பிளாக வச்சா கூட பரவாயில்ல பாலில் வந்து சக்கரை போட்டு வைக்கிறது இல்லை இட்லியில் வந்து மேலே வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரி போட்டு வைக்கிறத கூட வைக்கலாம் ரொம்ப சிம்பிளான நெய்வேத்தியமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் சாமியை வந்து பட்னி வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் மூணு நாளுமே வந்து நெய்வேத்தியம் வந்து வைக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் கலசம் வந்து பிரித்தாச்சு இது தேங்காவா அப்படியே வந்து நம்ம அரிசி ட்ரம்மில் வந்து கொண்டு போய் வந்து வச்சிடலாம் இந்த அரிசி ட்ரம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மூணு நாள் வந்து அதை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படியே தான் வந்து வச்சுருக்கணும் அதில் இருக்க அந்த ப்ளவுஸ் பீட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் யாருக்காவது கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துட்லாம் ஆனால் பஞ்சு மாலை வந்து ரொம்ப வந்து கண்டிப்பாக கட்டாயமாக அந்த பஞ்சு மாலை வந்து அம்மனுக்கு வந்து போடணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நகைலாம் கூட போட்டு வந்து அலங்காரம் வந்து பண்ணி பார்க்கலாம் இந்த அம்மன் முகமும் வந்து மூணு நாள் வந்து ட்ரம்மில் வந்து போட்டு வச்சிடலாம் நம்ம கயிறு வந்து மறக்காம அம்மன் கிட்ட வச்சுட்டு நோம்பு கயிறும் வந்து கட்டிக்கோங்க இப்போ நான் வந்து அம்மன் முகத்தை வந்து தான் காட்டுறேன் அது பின்னாடி தேங்காய் கட்டலை இந்த அம்மன் முகம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாரீஸ்ல தான் வந்து வாங்கியிருந்தேன் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கியிருந்தேன் இந்த பிளேட்ல வச்சுருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கலசத்துல யூஸ் பண்ண காயின்ஸ் தான் ஃபைவ் ருபி காயின்ஸ் வந்து பித்தளை காயின் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்து கோமதி சக்கரம் வந்து கொஞ்சம் வந்து கலர் வந்து மாறதான் செய்யும் இது வந்து வெள்ளி காயின் ஒரு சின்ன தூண்டு வந்து கோல்டு வந்து இருந்தது எங்கள் மாமியாரோட கோல்டு தான் அது ஸோ அந்த மாதிரி பரம்பரை பரம்பரையாக கொடுக்கறது வந்து இன்னும் நல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரர் காயின் ஒரு பக்கம் குபேரரும் லக்ஷ்மியும் இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மா அம்மா வந்து இருக்கிற அந்த காயின் இது வந்து பித்தளை காயின்னா இதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் இது வந்து வருஷம் வருஷம் இதையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் லாக்கரில் வந்து நீங்கள் அது வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் உங்கள்கிட்ட லாக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே காசு வைப்பீங்களோ அந்த இடத்துல கூட இதை வந்து எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ட்ரம்ல வச்ச தேங்காய் வந்து மூணாவது நாள் வந்து தேங்காய் உடைச்சி எதாவது ஸ்வீட் மாதிரி செஞ்சு வந்து சாப்பிட்லாம் ரொம்ப டீட்டெயில்டாகவே நான் வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் வரலட்சுமி நோம்பை பற்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்